இந்த பரிகார கோவில் என்ன, உங்களுக்கு எதனால் இந்த பாதிப்பு அப்படின்ற விஷயங்களை சொல்ல போகிறாங்க. ஸோ நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ரோஹிணி அஸ்தம் திருவோணம், அதாவது மாந்தி பகவான் ரோஹிணி அஸ்தம். அதே மாதிரி இந்த மாந்தி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திற்கு எத்தனாம் பாவத்துக்கு அதிபதியாக வராரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட உறவில் அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் பிரச்சனை கண்டிப்பாக. இப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கக்கூடிய, இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். அந்த ஏழாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு. அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால் அது எங்கே வேணாலும் இருக்கலாம், பரணியில் இருக்கலாம், பூரத்தில் இருக்கலாம், பூர இடத்துல இருக்கலாம், ஏழாம் பாவத்துலேயே இருக்கணும் நல்ல. அப்போ அவங்க இந்த பணம், சுக்கரன்னா பணம், பணம் பொருளாதாரம் குடும்பம், அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கை துணை, இந்த திருமணம் லேட் ஆகிறது, திருமணம் ஆனாலும் நிம்மதி இல்லாமல் போகிறது, திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீருது. நிறைய நம்ம ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது நிறைய பார்த்துக்கோம் சரிங்களா. அடுத்தது ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி நிற்குன்னு வச்சுக்கோங்களேன், இது யாருக்கு ஏழாம் பாவமாக வரும்னா மகர லக்னக்காரங்களுக்கு ஏழாம் பாவமாக வரும். அப்போ இந்த ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு பாதிப்பு, கூட்டு பார்ட்னர் தொழில், அடுத்தது இப்போ தாய் பேரில் தொழில் ஆரம்பித்து லாஸ் ஆகுது, இதெல்லாம் கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும் சரிங்களா. அப்போ ரோஹிணி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ரிஷபத்தில் இருக்கு, அஸ்தம் வந்து கன்னியில் இருக்கு, திருவோணம் வந்து மகரத்தில் இருக்கு. இப்போ இது சுக்கரனுடைய வீடு, இது புதனுடைய வீடு, இது சனி பகவானுடைய வீடு. சுக்கரன் புதன் சனி பகவான். இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அது ஒரு ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் மாந்தினா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவழி உறவுகளில் யாரோ ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு கிணத்துல குதிக்கிறது இல்லை ஆற்றுல குதிக்கிறது இந்த மாதிரியான ஒரு மரணத்தினால் ஏற்பட்ட சாபம் சரிங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெண் அப்படிங்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய தாயாருக்கு ரொம்ப இந்த மாந்தி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தினாலே தாயார் எப்படின்னா நிம்மதி இல்லாமல் வாழ்வாங்க. சூரியனோட நட்சத்திரத்துலன்னா அப்பா நிம்மதி இல்லாமல் இருப்பார். சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மனைவி நிம்மதி இல்லாமல், அந்த வீட்டில் பெண்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பார். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தினா கண்டிப்பாக என்னன்னா அந்த வீட்டில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு உறவு சரியான ஒரு உறவாக இருக்காது. சரியான உறவான என்னங்க, அவங்க நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்க. ஒன்று சின்ன வயசுலேயே கணவனை இழந்துறது, அல்லது சின்ன வயசுலேயே அவங்க மனநிலை பாதிக்கப்படுது, அல்லது சின்ன வயசுலேயே இறந்து போகிறது. இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துலேருந்து அது நாலாம் பாவ அதிபதியாக வந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்தோன்ன அந்த தாயாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மனம் சம்மந்தப்பட்டோ உடல் சம்மந்தப்பட்டோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது அஸ்தம், அஸ்தம் வந்து கன்னி. அப்போ கன்னி வந்து புதனுடைய வீடு. அப்போ புதன்னா நமக்கு யார் அப்படின்னா தாய் மாமன் உறவு. அப்போ என்னன்னா நம்ம சந்திரன் தாய், புதன் மாமன். அப்போ இந்த மாமா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா, இப்போ பையனை ஏமாற்றிட்டு பொண்ணுக்கு வந்து எழுதி வச்சுருவாங்க சொத்தை. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, மாமாவை ஏமாற்றிட்டு அம்மாவுக்கு அந்த சொத்து, அந்த சொத்தை நம்ம அனுபவிச்சா தன்னுடைய சாபம் யாருக்கு வரும், கண்டிப்பாக அந்த புதன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி அஸ்தோனாலே படிப்பு, கல்வி, ஒரு குழந்தைங்கள படிக்க விடாமல் தடுக்கிறது. இந்த புதன் சம்மந்தப்பட்ட புதன் வீடு, அதுவும் கன்னினா இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த சரியான உணவு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, நாங்கள் சாப்பாடு போடுறோம்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சந்திரன்னா உணவு, தாயாருக்கு உணவு போடாத அந்த சாபம், தாயாருடைய சரியான தாயாரை பராமரிக்க முடியாமல் தாயாருக்கு கடைசி காலத்தில் ஒருவா கஞ்சி ஊற்றுலன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அதனால் ஏற்பட்ட சாபம். நம்ம இப்பிறவியிலெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம் அம்மாவை, ஆனால் முற்பிறவியில் ஏற்பட்ட அந்த சாபம். இப்போ வந்து சொத்தை ஏமாத்திட்டு மாமாவை பார்க்காம போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அந்த இடத்துல வரும்போது அதனுடைய பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது திருவோணம் மகரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி கண்டிப்பாக அம்மாவுக்கு கர்மகாரியம் பண்ணாதனால ஏற்பட்ட பாதிப்பு.
இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருவாங்க, அம்மா இறந்துருவாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் தான் முக்கியம், எங்கள் அம்மாவுக்கு நான் செய்கிற காரியத்தை என் பங்காளி செய்யட்டும்னு செய்ய வச்சுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. கல்யாணத்தை கூட 3 மாதம் தள்ளி வைக்கலாம், ஆனால் இங்கே தாயை நீங்கள் மீண்டும் பிறந்து அதே தாயுடைய கருவறையில் போய் நம்ம அந்த தாயை பிறக்க வச்சு நம்ம அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்பிறவியில் அந்த ஆத்மா இந்த ஆத்மாவோடு தொடர்பு கட்டு இது அவங்க வயிற்றில் 10 மாதம் சுமந்து வந்திருக்காங்க. அப்போ நம்ம குழந்தைங்க முக்கியம், நம்ம பொண்ணு கல்யாணம் வச்சுட்டோம், பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டோன்னு அந்த தாய்க்கு செய்ய வேண்டியது கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுங்க, தடுத்து நிறுத்தக்கூடாது, செய்யாமல் விடக்கூடாது. கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம்ல, ஒரு 3 மாதம் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் தள்ளி வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இது நடக்கும், ஆனால் இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்களாம் அவர்களுடைய அவங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்பட்ட ஒரு சாபம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த சனி சந்திரனாலுமே நிறையா அவங்களுடைய வீட்டில் அதாவது மூத்த பெண்கள் இளம் விதவையாகிறது, அல்லது இளம் வயதிலே கணவன் இழந்துடுறது, அல்லது மனநிலை பாதிக்கப்படுறது, இது மாதிரியான அவங்களுடைய வம்சத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தே தீரும். சரிங்களா? அடுத்ததான் இதுக்கு உண்டான ஆலயங்கள். ரோக நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏப்பா நான் திருப்பதி போனேன் திருப்ப வரேன்னாங்க. நான் திருப்பதி போனால் தான் எனக்கு கஷ்டம் வருது. ஏன்னா இந்த மாதி சந்திரனுடைய நட்சத்திரத்தை நிற்கும் போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஐயோ நான் இந்த தரம் போனால் கஷ்டப்படுத்திட்டாரு, அதனால் நம்ம போகாமல் விட்டுறக்கூடாது. மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்மளுடைய கணக்கு எவ்வளோ டேலி ஆகுதோ. இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்குறோன்னா வட்டி பாதி போயிடும், அசல் பாதி போயிடும். அப்போ எப்போ வட்டியும் அசலும் டேலி ஆகுதோ அப்போ தான் கடன் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய சாபத்தையும் நம்மளுடைய கர்மமணிகளையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு முறை போயிட்டு வந்தால் போதாது, பல முறை அந்த இடத்துல திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு கஷ்டமாயிட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக திருப்பதி போகணும். சரிங்களா? அடுத்தது ஹஸ்தம். திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோவில் திருக்கரமனூர் அப்படின்னு ஒரு உத்தமர் கோவிலில் புருஷோத்தமன் உத்தமர் கோவில் சப்த குருஸ்தலங்கள். ஹஸ்தம்னாலே குருவுடைய சாபம் பெற்றது தான். சந்திரனுடைய நட்சத்திரம் எல்லாமே குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் தான். இப்போ குருனா முதல் குரு யார் நமக்கு? முதல் குரு தாய் தான். முதல் குரு எடுத்தோடனே பள்ளிக்கூடம் கொண்டு சேர்த்துறாங்க, அம்மா தான் தம்பி ஆ சொல்லு பேசு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யாரு? அந்த தாய். அதனால தான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம முற்பிறவையில் அந்த தாயை சரியாக கவனிக்கலை, நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்த அந்த குருவை நம்ம நிந்தனை செய்த தோஷம் அதுதான். வேற ஒன்றும் போய் குரு துரோகம் பண்ணோம் அதெல்லாம் இருக்கும், அது அது மாந்தி நின்னாலே கண்டிப்பாக அந்த தாயாருக்கு நம்ம என்ன பண்ணல, சரியான முறையில் இதை நமக்கு பலன்களை கொடுக்க முடியல. அடுத்தது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமோகூர் சக்கரத்தாழ்வார். திருமோகூர் சக்கரத்தாழ்வார் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் இதை நம்ம இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கும். ஒரு முறை நம்ம போயிட்டு வந்து நமக்கு நல்லா இருந்தால் கம்மி விட்டுலாம், ஒரு முறை போயிட்டு வந்து கஸ்டமர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் போகணும். ஏன்னா நம்மளுடைய அந்த கர்ம வினையாகப்பட்டது நமக்கு அது சாபமாக இருந்தாலும் சரி கர்மமாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்குதுன்னா அது நம்மளை விட்டு வெளியில் போகுது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக தான் கண்டிப்பாக இருக்கும் சார்.
அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. சரிங்களா, இப்போ இதை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி, அந்த அதாவது சாரி பிறந்தவங்களில் மாந்தி பகவான் என்றால் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும். சரிங்களா, அடுத்ததான்